மூட்டு வலி, முழங்கால் வலி, எலும்பு தேய்மானம், முதுகு எலும்பு தேய்மானம், உடம்புல சத்தே இல்லாதவங்க, உடம்புல வலுவே இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபியை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு கொடுங்க. வாங்க இந்த ஹெல்த்தியான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு வந்து உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 150 கிராம் இடையுள்ள உளுந்தம்பருப்பு. இதை தாராளமாக 4 பேர் நல்லா திருப்தியாக சாப்பிடலாம். உளுந்தம்பருப்பை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து தண்ணி ஊற்றி 2 முறை நல்லா அலசிட்டு இதை வந்து ஊற வைக்கணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா ஊறி வரும். ரொம்ப நேரம் ஊற விட்டுறக்கூடாது. 10 நிமிஷம் ஊற விட்டிங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு நல்லா ஊறி வரும் பாருங்கள். இந்த மாதிரி பக்குவத்தில் ஊறி வந்ததுக்கப்புறம் இதை வந்து குக்கரில் சேர்க்கணும். இப்போ நம்ம இப்போது தண்ணியை நல்லா வடிச்சிட்டு குக்கரில் வந்து சேர்த்துக்கோங்க. இதை குக்கரில் சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி 1-2 கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்து இது கூட 10 போல் முழு பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க. தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம், முழு பூண்டாக கூட சேர்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்து இது கூட 2 தக்காளி பழத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இந்த உளுந்தம்பருப்பு கூட 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. 4 டம்ளர் கரெக்டாக இருக்கும் வேகிறதுக்கு. நம்ம சாதாரணமாக துவரம்பருப்புக்கு விசில் விடுற மாதிரி இதுக்கு விடக்கூடாது. துவரம்பருக்கு 2 விசில் விட்டோம்னா இதுக்கு ஒரு 6-7 விசில் விடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு வெந்து வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு துவரம்பருப்பு எப்படி வெந்திருக்குமோ அதே பக்குவத்தில் இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கரண்டி வச்சு இப்படி லைட்டாக இப்படி அமுத்தி அமுத்தி விடுங்க. இப்படி கடைஞ்சி விடணும். மத்து இருந்தால் கூட நீங்கள் கடைஞ்சி கூட விட்டுக்கலாம். ஆனால் மிக்சியிலலாம் போட்டு அரைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு இந்த மாதிரி கடைஞ்சி விட்டிங்கன்னா நல்ல திக்னஸ்ஸாக வரும் பாருங்கள். இந்த மாதிரி நல்ல திக்னஸ்ஸாக நல்ல கிரேவி பக்குவத்துக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கணும். இப்போது இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. பருப்பு கூட நல்லா உப்பு சார்ந்து இருக்கணும். இப்போது நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா திக்னஸ்ஸாக இருக்குது. இப்போது இதுக்கு நல்ல கமகமனு ஒரு சிம்பிளான தாளிப்பு கொடுத்துடலாம். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதில் கடுகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 வரமிளகாய், 1 கைப்பிடி அளவுக்கு வந்து கருவேப்பிலை, மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. இதில் வந்து வெங்காயம் சேர்த்துடக்கூடாது. இந்த அளவுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி பக்குவத்துக்கு வதங்கணும். ரொம்ப மொறுமொறுன்னெலாம் வதங்க தேவையில்லை. லைட்டாக அந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூளை சேர்த்துட்டு இப்போ அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடணும். மண் சட்டிங்கிறதுனால டக்குன்னு அடிப்பிடிச்சிக்கிறோம். இப்போது அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற அந்த உளுந்தம்பருப்பை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். திக்னஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணாம், இன்னும் கொஞ்சம் லிக்விடாக வேணும்னா சுடுதண்ணியை கொதிக்க வச்சுட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணி சேர்த்துடக்கூடாது. ஆனால் இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இட்லி, சாதம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இடியாப்பம், ஆப்பம்னு எல்லாத்துக்கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. நம்ம பாட்டி காலத்து பக்குவம், 100 வயசு வரையும் மாத்திரை மருந்து சாப்பிடாமல் இந்த மாதிரி ஹெல்த்தியான ரெசிபியை சாப்பிட்டதுனால தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் பாரம்பரிய உணவை விட்டுட்டு கண்ட வாய்க்கு ருசியான உணவுகளை செஞ்சு சாப்பிட்றதுனால தான் உடம்பே எல்லாருக்குமே கெட்டு போச்சுங்க. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து உளுந்தம்பருப்பு பாயசம் வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க.